வணக்கம் இனிய உறவுகளே, ஜஃப்னா நேச்சர் வேல்டில் இருந்து உங்கள் உறவாய் என்றும் ரவிச்சந்திரன் நிரோஜன். இன்றைய தினம் இலங்கையில், அதாவது இப்பொழுது நடைமுறையில் பேசு பொருளாக காணப்படும், அதாவது கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்கானதும் கடவுச்சீட்டை புதுப்பிப்பதற்கானதும் வாடிக்கையாளர்கள் முன்முனைப்போடு செயற்பட்டு கொண்டிருப்பது இப்பொழுது பேசு பொருளாக காணப்படுகின்றது. அது பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு தெளிவான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். அதாவது குடிவரவு குடியகழ்வு திணைக்களமானது இலங்கையில் ஒரு பிரதானமான ஒரு திணைக்களங்களுள் ஒன்றாக காணப்படுகின்றது. இதனுடைய தலைமை காரியாலயமானது பத்தரமுல்லையில் கொழும்பில் அமைந்துள்ளது. இதனுடைய பிராந்திய அலுவலகங்களான, அதாவது ரீஜனல் ஆபீஸாக குருநாகல், வவுனியா, மாத்தரை, கண்டி முதலான இடங்களில் அமைந்துள்ளது. இவ்வாறான நிலைமையில் இப்பொழுது கடந்த 2-3 கிழமைகளாக நாங்கள் உற்று நோக்கும் இடத்தில் இப்பொழுது பொதுமக்கள் பலரும் இந்த கடவுச்சீட்டினை பெற்றுக்கொள்வதற்காக தங்களுடைய ஒரு முனைப்பை முயற்சியை இரட்டிப்பாக காட்டி வருகின்றனர். இப்பொழுது நாங்கள் அதை சில கடவுச்சீட்டுகளை பெற்றவர்களிடம் கேட்கும்போது அவர்கள் தங்களுடைய சுய விளக்கங்களை கூறக்கூடியதாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதிலிருந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு சில சாராம்சப்படுத்தி வைத்துள்ளோம். அதாவது இப்பொழுது இலங்கையில் கடந்த மாதம் அளவில் பல அத்தியாவசியமான பொருட்கள் திடீர் விலையேற்றம் காரணமாக பொதுமக்கள் மிகவும் அசௌகரியத்தையும் சிரமத்தையும் எதிர்நோக்கி வருகின்றனர். ஆகையால் சில வேளைகளில் வருங்காலத்தில் இந்த கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்கான, அதாவது ஒரு இது இப்பொழுது 10,000 ரூபாய் ஒரு நாள், அதாவது ஒன் டே சர்வீஸுக்கு இப்போ 10,000 ரூபாய் இருக்கு. இப்போ நோமலா சாதாரண சேவைக்கு 3,500 ரூபாய் இருக்கு. இப்போ இந்த விலையானது பிறகு இந்த அரசாங்கத்தால் திடீராக உயர்த்தப்பட்டாலும் என்ற ஒரு அச்சம் காரணமாக பொதுமக்கள் முதலாவது காரணமாக இப்பொழுது தாங்கள் பெற்று வைப்போம் என்ற நிலைமையில் கடவுச்சீட்டினை முண்டியடித்து பெற்று வருகின்றனர். அதே போல் தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கடவுச்சீட்டினை மக்கள் பெற்று வருகின்றமை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான வகையில் இப்பொழுது நாங்கள் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ளவரிடம் கேட்கின்ற தருணத்திலேயே பல சுவாரஸ்யமான தகவல்களை நாங்கள் திரட்டக்கூடியதாக இருக்கின்றது. அதில் முதலாவது காரணமே அந்த திடீர் விலையேற்றம் பொருளேற்றம் காரண பொருளினுடைய அதாவது விலை ஏற்றம் காரணமாகவே தாங்கள் ஒரு அச்ச உணர்வோடு இதனை முண்டியடித்து பெறுவதாக கூறி வருகின்றனர். அதே போல இரண்டாவது காரணமாக அவருடைய தனிப்பட்ட தேவைக்காகவும் தங்களுடைய புதுப்பித்தல், அதாவது பழைய பாஸ்போர்ட்டை புதுப்பிப்பதற்காகவும் தாங்கள் முண்டியடித்து செல்வதாகவும் கூறி வருகின்றனர். எதுவாக இருந்த போதிலும் இப்பொழுது இலங்கைக்கு இந்த விலையேற்றம் மற்றும் இந்த கொரோனா அசாதாரண கால சூழ்நிலை மற்றும் வேலை இல்லா திண்டாட்டம் ஆகியன பெரும் நெருக்கடியை பொருளாதார ரீதியாக ஏற்படுத்தியுள்ளது. இருந்த போதிலும் அரசாங்கமானது பெரிய ஒரு பாரிய முயற்சியுடன் தன்னுடைய பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு முயன்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் இப்பொழுது கடவுச்சீட்டு தொடர்பான ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை பரிமாறினோம். எதிர்வரும் பல காணொலிகளினூடாக பல வித்தியாசமான தலைப்புகளின் வாயிலாக நான் உங்களை சந்திக்க காத்திருக்கின்றேன். ஜஃப்னா நேச்சர் வேல்டில் இருந்து உங்கள் உறவாய் என்ற ரவிச்சந்திரன் நிரோஜன். நன்றி உறவுகளே.